தாம்பரத்தில் இருக்கிற மொய்தீன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஷ்கா காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ குஷ்கா வந்திருக்கு அண்ட் ப்ளஸ் 65 சிக்கன் 65 அண்ட் ரைத்தா அண்ட் பிரிஞ்சால் பச்சடி பிரெட் அல்வா. அதோடு அவங்க வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் போயண்டோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பச்சடியும் கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய் பச்சடி நான் கேட்டேன் ஆக்சுவலாக வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிடலாமா மக்களே? இன்னும் கொஞ்சம் கூட வெந்திருக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கு, மசாலா நல்ல பிளெண்ட் ஆயிருக்கு. ஓகே 6 ஃபேஸ் ஓகே. நான் உங்ககிட்ட குஷ்கா தான் கேட்டிருந்தேன், ஆனா 2-3 பீஸும் வந்திருக்கு. ஆக்சுவலா சிக்கன் பீஸும் 65 கொஞ்சம் ஆறி இருக்கு, சொக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. அதோட ஒரு எக் கொடுத்துருக்காங்க. உங்க காம்போல கொடுக்கறதுனால போன்லெஸ் கொடுக்கலாம். போன் பீசஸ் தான் நிறைய இருக்கு 65ல. பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பீஸ் எல்லாம் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் நிறைய இருக்கு. போன்லெஸ் இல்ல, கம்மியா தான் இருக்கு. போன்லெஸ்ஸே கிடையாது 65 காம்போ. தயவுசெய்து காம்போன் கொடுக்கும்போது ஒழுங்கா கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லைன்னா காம்போவே வேணாம். மொய்தீன் பிரியாணி சம்மர் சீசன்ல எக்ல இருக்கிற எல்லோ சாப்பிடாதீங்க, பயங்கரமா சூட்டை கலப்பும். ஒயிட் மட்டும் சாப்பிடுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பிரியாணி ஒண்ணுமே இல்லை. மசாலா ரொம்ப கம்மியா இருக்கு, ரைஸ் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, மசாலாவே இல்லை. ரொம்ப பிலோ ஆவரேஜ். இது எப்படி ரேட்டிங் 4 கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதாவது டேஸ்டே இல்லை, பிரியாணி டேஸ்டே இல்லை. ஏதோ ஒரு மிளகா தூளை வச்சு நம்ம பிரியாணி தெரியாதவங்க பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பிரியாணி ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா இதுல ரைத்தாவும் இந்த பிரிஞ்சாலும் போட்டு சாப்பிட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாதான் சாப்பிட முடியும், இல்லைன்னா வாய் வைக்கவே முடியல. அளவுக்கு வேஸ்ட், நாட் குட், ஒர்த் இல்லை.